தேசத்திற்கான கல்வி, கல்விக்கான ஆசிரியர், ஆசிரியருக்கான சமுதாயம், இதுதான் தேசிய ஆசிரியர் சங்கம். எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றன, ஆனால் எதற்காக இந்த தேசிய ஆசிரியர் சங்கம்? நான் இந்த இடத்துல எந்த சங்கத்தை பத்தியும் குறை கூற மாட்டேன். ஏன்னா எல்லா சங்கங்களும் ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் உருவாக்கப்பட்டுள்ளது. அவரவர்களுக்கு அவரவர்கள் பிள்ளை பெரியது. அது போல கடந்த 2018 நமது தேசிய ஆசிரியர் சங்கமானது நம் தமிழகத்திலே உருவெடுத்துள்ளது. அகில பாரதிய ராஷ்டிரிய சைக்ஸிக் மகாசங் ABRSM என்று சொல்லப்படக்கூடிய நமது அகில பாரத ஆசிரியர் சங்கத்தினுடைய இணைப்பு தான் நம்மளுடைய தேசிய ஆசிரியர் சங்கம். தேசத்தை காண கல்வி, நம் பாரத நாட்டினுடைய பண்டைய கலாச்சார முறையையும் நம் பாரத நாட்டினுடைய கல்வி முறையையும் நாம் போதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசத்திற்கான கல்வி என்ற வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்திக்கிடுகின்றது. கல்விக்கான ஆசிரியர். இன்னைக்கு ஆசிரியர் சமூகத்தை பற்றி நிறைய பேர் உயர்வா சொல்வதற்கு முக்கிய காரணமே அவர்களுடைய முழு ஈடுபாட்டோட அவர்கள் செய்த அந்த அதாவது அவர்கள் செய்த மிகச்சிறந்த பணிகள் தான் அவங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்குது. அதனால கல்விக்கான ஆசிரியர். அடுத்து ஆசிரியருக்கான சமுதாயம். இப்படிப்பட்ட சீரிய நோக்குட நம்மளுடைய தேசிய ஆசிரியர் சங்கமானது பயணித்து வருகிறது. இந்த 63 எனக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கிறவர் யாருன்னா நாவுக்கரசர் பெருமார். நாவுக்கரசர் வந்து கிட்டத்தட்ட 30 உழவார பணியை மட்டுமே செஞ்சிருக்கிறார். 80 மேல வாழ்ந்திருக்கிறாரு நாவுக்கரச பெருமான். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உழவார பணி, அடியாருக்கு சேவை செய்தால் நீ இறைவனை அடைவாய் சொன்னதுதான் நாவுக்கரச பெருமான் சொன்ன மிக முக்கியமான விஷயமே. எம்பிரான் ஈசனுக்கு நீ செய்யக்கூடிய சேவையை விட ஈசனினுடைய அடியார்களுக்கு நீ சேவை செய்தாலே அவருடைய பாதங்களை நீ அடைந்து விடலாம் அப்படிங்கிறத நாவுக்கரச பெருமான் சொல்லுவார். அது போல இந்த சமூகத்திற்கு ஆசிரியர்கள் செய்யக்கூடிய அரும்பணிகள் இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி எதுனா அது ஆசிரியர்கள் மட்டும்தான். இந்த தருணத்துல நமக்கு 14 இப்ப நம்மளுடைய அட்மிஷன் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த தருணத்துல நான் முதல்ல நம்ம பள்ளியினுடைய கட்டமைப்பை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் சேவையை பற்றி போலாம். ஒரு பள்ளி நன்றாக செயல்படுவதற்கு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மிக முக்கியமான ஒரு நபர். அவர் தான் அந்த கீ போஸ்ட், கீ ரோல் அப்படிங்கிறத முக்கியமான இடத்துல இருக்கிறார். அவர் மட்டும் இல்லாம அங்க பணி செய்யக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், இளநிலை அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் கல்வி அலுவலர்கள், இப்படிப்பட்ட இந்த ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த அத்தனை பேர் சேர்ந்துதான் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்க. இதுல நான் தலைமை ஆசிரியர், நான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர், நான் பட்டதாரி ஆசிரியர், நான் இடைநிலை ஆசிரியர் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. முதல்ல நாம எல்லாருமே நான் ஒரு ஆசிரியர். எனக்கு 6 படிக்கக்கூடிய குழந்தை நாளைக்கு எங்கிட்ட 12 படிப்பான். அப்போ அந்த குழந்தைய செதுக்கக்கூடிய பணி யாருக்கு இருக்குது? அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட ஆசிரியருக்கு மட்டும் கிடையாது, இது அனைவருக்கும் ஆன பணி. அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. அப்போ இது எல்லாரும் சேர்ந்துதான் அந்த தேர வடமுடிச்சு இழுக்கிற மாதிரி அந்த குழந்தை சமூகத்தை ஒரு நல்லதொரு பாதைக்கு அவர் ஒரு நல்லதொரு தலைவனாக உருவெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அனைவருடைய பங்கும் தேவை. ஒரு குடும்பம் இருந்தா அந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிணக்குகளை தாண்டி அனைவரும் ஓர் முகமாக நிற்கும் பொழுது அந்த குடும்பம் சீராக இருக்கும். அது போலத்தான் நம்மளுடைய பள்ளியும் கூட. நம்மளுடைய வாழ்க்கையில 2 இடம் தாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப ருசிச்சு வாழ்ற இடங்கள். ஒன்று வீடு, 2 நம் பணி செய்யக்கூடிய காரியசாலைன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பணி செய்யக்கூடிய பள்ளி தாங்க. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது நம்மளுடைய பள்ளிக்கூடம் தான். எனக்கு சமீபத்துல 2-3 திரைப்படங்களை பார்த்தேன். அந்த படங்கள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுல இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல ஒரு ஆசிரியர் இருப்பார், அந்த பள்ளியில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். எவ்வளவோ தடைகளை மீறியும் அந்த பள்ளிக்கூடத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். நிச்சயமாக எனக்குள் பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அதுதான். அப்போ நம்ம பள்ளி, அரசு பள்ளிகள் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவிகள் மட்டும் பத்தாது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல. நம்மளுடைய பள்ளிகள் நம்மளுடைய வீடுகளை போல நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்பது நமக்கு அவசியம். நம்மளுடைய
வீடுகள் எவ்வளவு தூரம் நம்ம நல்லா வச்சிருக்கோமோ அதே போலத்தான் நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களும் மாறணும். இன்னைக்கு பல பள்ளிக்கூடங்கள் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை பள்ளி மஸ்தகாரி பாளையம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இருக்குது அந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 60-70 மாணவர்கள் மட்டுமே படித்த இடத்துல இன்னைக்கு ஒரு 450 மாணவர்களுக்கு மேல அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒருவராக இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அங்கே பணி செய்யக்கூடிய தலைமை ஆசிரியரும் அங்கே பணி செய்யக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் தான் காரணம். அத்தனை பேர் சேர்ந்த கூட்டு முயற்சியாலதான் ஒரு மாபெரும் வெற்றியானது அந்த பள்ளிக்கூடம் அடைந்திருக்கின்றது. அரசு பள்ளி நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தை எல்கேஜில போய் சேர்த்துறாங்க அப்படின்னா அந்த குழந்தை 12th வரைக்கும் ஒரு அரசு பள்ளியிலே படித்தா அந்த பெற்றோருக்கு எவ்வளவு லட்சங்கள் அவங்களுக்கு மிச்சம். அப்போ அந்த கல்வி கொடுக்கக்கூடிய அந்த காரிய சாலை மிகச்சிறந்த கட்டமைப்புடன் இருந்தால் அனைத்து மாற்றங்களும் நமக்கு நடக்கும். சமீபத்துல ஒரு ஆசிரியர் எங்கிட்ட சொன்னார், ஐயா எனக்கு பணி நிறைவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொன்னார். பணி நிறைவு எதனால் வருகின்றது? நம்மளுடைய பள்ளிக்கூடத்தினுடைய ஸ்ட்ரென்த் குறையதுனால வருது. அந்த ஸ்ட்ரென்த் குறையாம இருப்பதற்கு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் இங்கே முதுகலை இடைநிலை பட்டதாரி எல்லாம் தள்ளிருங்க, எல்லாரும் இணைந்து இந்த பள்ளிக்கூடத்துல ஸ்ட்ரென்த்தை வளர்த்துறதுக்கு எப்படி முடியும் அப்படின்னு முயற்சி செஞ்சா மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடம் மீண்டும் ஒரு உயிர் பெற்று ஒரு புதிய பரிணாமத்தை அடையும். ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்ல விரும்புறேன். 10 வீடுகள் இருக்கு, 10th வீட்டுல நெருப்பு பத்துது. முதல் வீட்டுக்காரன் என்ன சொல்றான், 10th வீட்டுக்காரனுடைய பரம எதிரி எரிஞ்சா மகிழ்ச்சி. அடுத்து அந்த நெருப்பானது 9th வீட்டுக்கு வருது. 2nd வீட்டுக்காரன் சொல்றான், அவனுடைய பங்காளிதான், எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல, அதனால எரிஞ்சா மிக மிக மகிழ்ச்சின்னு சொல்றான். இப்படியே நெருப்பானது 7th வீட்டுக்கு பத்தி, 6th வீட்டுக்கு பத்தி, 4th வீட்டுக்கு பத்தி, கடைசியில 3rd வீட்டுக்கு பத்தும் போலதான் 2nd வீட்டுக்காரன் பயப்படுறான், ஐயோ என்னுடைய உடைமைகள் எல்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முதல் வீட்டையும் அது தாக்குச்சு. அப்படி நம்மளுடைய ஆதாரமா இருக்கக்கூடியது குழந்தைகள், எதிர்கால நாயகர்கள். அவர்களுக்காக நம்ம பணி செய்யும் பொழுது நாமோ அந்த பள்ளியினுடைய ஸ்ட்ரென்த் அவசியமாக பார்க்க வேண்டும். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரோ ஒரு ஆசிரியர் பாதிக்கப்படுகிறாரே என்று நாம் பார்க்காமல் அனைவரும் நம்மை சார்ந்தவர்கள் என்ற எண்ணத்துடன் பார்க்கும் பொழுது அந்த ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் ஆனது கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் குறைபாடுனாலதான் பணி நிறைவு நடைபெறுகின்றது. ஆகவே அந்த ஸ்ட்ரென்த்தை வளர்ப்பதற்கு நம்மாலான சில நல்ல பணிகளை நம்ம அவசியம் செஞ்சாகும். உதாரணத்துக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நல்ல உதவிகள் மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னாள் மாணவர்களையும் நம்ம பயன்படுத்தலாம். குடிநீர் வசதி, பள்ளிக்கூடங்களை வந்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது பெயிண்டிங் மற்றும் தளங்கள் சரி பண்ணுவது, பள்ளியினுடைய கேம்பஸ் சுத்தபத்தமா இருப்பதற்கான முயற்சிகள், இப்படி பல்வேறு வகையான விஷயங்களை செய்யலாம். மதுரையில மாநகராட்சி பள்ளிங்க, அந்த பள்ளியில படித்த முன்னாள் மாணவர், அவர் மிகச்சிறந்த தொழிலதிபர். அந்த பள்ளிக்கு நான் விசிட் போயிருந்தேன், எனக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்டேஷன் கொடுத்துருந்தாங்க, போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாயில புதுப்பிச்சிருக்காங்க. யாரு என்னன்னு விசாரிக்கும் பொழுது அந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அத்தனை செலவும் எடுத்துக்கிட்டார், சிவநாடர்னு பேருங்க. இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல 1000-கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ இது ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. வி மஸ்ட் அப்ரோச் த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இன்னைக்கு சேவைங்கிற மனப்பான்மை நமக்குள்ள எல்லாருக்கும் விதைக்கப்படுதுன்னா அது கல்வி பணமாக இல்லாமல் நமக்கு தர்ம காரியமாக இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அது எங்க இயல்பா கிடைக்குது? நமக்கு அரசு பள்ளிகள்ல தான் கிடைக்குது. எஜுகேஷன் ஃபார் ஆல் எல்லாருக்கும் கிடைக்குது. ஆமா, சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையில இருந்தா மட்டும்தான். ஹலோ ஹலோ, அப்போ அந்த எஜுகேஷன் கிடைக்கக்கூடிய இடத்துல அந்த சேவை மனப்பான்மை எங்க இருந்து வரும்னா, அந்த மணி மைண்டட் எஜுகேஷன் இல்லாத இடத்துல இருந்தா மட்டும்தான் அந்த சேவை நமக்கு, அந்த மாணவர்கள் சேவை மனப்பான்மையோட உருவாவாங்க. சோ ஒரு பள்ளியில நடந்த சம்பவம் மட்டும் இந்த தருணத்துல தெரியப்படுத்திக்க விரும்புறேன். இது நம்ம எல்லாருமே ஆசிரியர் சமூகம் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, ஒரு சுதந்திர தினம், அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த பள்ளியில நடந்த சுதந்திர தின வைபவ விழாவானது மிஞ்சி போனா 15 நிமிடங்கள். கொடி ஏத்துனாங்க, மிட்டாய் கொடுத்தாங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனால் அதே தருணத்துல அந்த பள்ளியில் இருக்க எல்லாருமே
நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சுதந்திரம் பெற்றார்கள், நம் முன்னோர்கள் எப்படி பாடுபட்டார்கள் என்பதை அந்த இடத்துல அவங்க விளக்கி ஒரு ரெண்டு மூணு நிகழ்வுகளை வச்சிருந்தா அந்த மாணவர்கள் மத்தியில பசுமரத்தானையே பதிஞ்சிருக்கும். சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம பள்ளியில கொடுக்கும் பொழுதுதாங்க எதிர்கால சந்ததிகளுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நாட்டை பற்றியும் சமூகத்தை பற்றியும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான இடம் அது கல்வி சாலைகள் மட்டும்தான். நம்மளுடைய அரசு பள்ளிகள் மாற்றம் இருந்தாலே தனியார் ஸ்கூலே தேவையில்லை, அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும். சோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மூணு விஷயம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், யூனிபிகேஷன் ஆஃப் டீச்சர்ஸ், நான் நீங்கிற வார்த்தையெல்லாம் விட்டு நாமங்கிற வார்த்தைக்கு நம்ம இணையும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் நம்ம சமுதாயத்துல. மூணாவது முன்னாள் மாணவர்கள், இதுதான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கான வளர்ச்சி. 14ஆம் தேதி நம்மளுடைய பள்ளிகள் திறக்குதுங்க, தலைமை ஆசிரியர் போவாங்க, அதே மாதிரி நம்மளுடைய கல்வி அலுவலர்கள்லாம் போவாங்க. அந்த தருணத்துல நம்மளுடைய பகுதியை சேர்ந்த மாணவர்கள் ஒவ்வொரு மாணவரையும் நம்மளுடைய அரசு பள்ளியில இணைப்பதற்கான பணிகளை ஒவ்வொருத்தரும் செய்யணும். இப்போ நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் 12th முடிச்சிருப்பாங்க, வெளியில கல்லூரிகளுக்கு போய் சேரணும், அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம், அது ரொம்ப முக்கியமானது. இது இட் இஸ் நாட் எ பிஸ்கட் பேக்கெட், மாணவன் என்பவன் ஒரு பிஸ்கட் பேக்கெட் கிடையாது, அவன் தான் த பில்லர் ஆஃப் த கண்ட்ரி, இந்த நாட்டினுடைய தூண்கள். சரியான பாதையை காமிக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமை. ஒரு பிஸ்கட் பேக்கெட் இனி கிடைச்சது நம்ம உருவாக்குன தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படி கிடையாது. நாம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி போதிப்பது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அவர்கள் நல்ல ஒரு பாதைக்கு செல்வதற்கான ஒரு நல்லதொரு வழிகாட்டியா இருக்கணும். அந்த ஆசிரியர் மட்டும்தான் அந்த மாணவனுடைய மனசுல நிலைச்சிருப்பான். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் நாம் இன்றைய சமுதாயம் நம்ம எதிர்பார்க்கின்றது. ஃபார் த பாஸ்ட் 20 to 30 years சமுதாயத்தை விட்டு ஆசிரியர் சமூகம் டிவியேட் ஆகி வெளியில போயிருச்சு, சமூகத்தை விட்டு விலகி நிற்குது. ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்தை விட்டு விலகி நின்ற சமுதாயத்தை மீண்டும் சமுதாயத்துடன் யூனிபிகேஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியது நமது தேசிய ஆசிரியர் சங்கம் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், தேசத்திற்கான கல்வி மட்டுமில்ல, சமுதாயத்துக்கான ஆசிரியர்கள். இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னா ஆசிரியரால் மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்க முடியும். இப்படி நிறைய காரியங்கள் உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க இணைஞ்சிருக்கக்கூடிய பல பேர் அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதனாலதான் நம் தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு சுயநலமான வாழ்க்கை, கன்சூமரிசம்ங்க, நல்லா தெரிஞ்சுங்க, கன்சூமரிசம். பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்கத்து வீட்டுல கார் வாங்கினா நம்மளுக்கு கார் வாங்கிடணும், பக்கத்து வீட்டுல பைக் வாங்கினா நானும் பைக் வாங்கிடணும், ஒரு எஃபிசிட் பைக் வாங்கினா நானும் 2 எஃபிசிட் பைக் வாங்கி வீட்டுல நிப்பாட்டிடணும், அதுதான் ஒரு மிகச்சிறந்தது அப்படிங்கிற மாதிரி மனோபாவம். இந்த சமூகத்துக்கான நல்லதை செய்வதற்கான ஒரு ஆசிரியர் சமூகம் அப்படின்னா அது தேசிய ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் தான். இன்னைக்கு நான் பல விஷயங்கள் வந்து பள்ளியினுடைய வளர்ச்சியை பற்றி நான் இவ்வளவு தருணத்துல நான் பேசினேன். அதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் என்ன மாதிரி காரியங்களா செஞ்சிருக்காங்க மாவட்ட வாரியா நம்ம தேசிய ஆசிரியர் சங்கம் மூலியமாக அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு மாவட்டமா நம்ம பார்க்கலாங்க. முதலாவதாக நான் கடைகோடியில இருந்து வரேங்க. நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டம், நம்மளுடைய மாநிலத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்திலைங்க நிறைய பேருக்கு கபசுர குடிநீர் இல்லம் தோறும் வழங்கியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் அவங்களுடைய அதாவதுங்க நிறைய பேர் இந்த கோவிட்னால என்ன ஆயிடுச்சுன்னா மன ரீதியை நிறைய பாதிச்சிருக்காங்க. அந்த மன ரீதியான பாதிப்பை போக்கு மன்னமாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அடுத்துங்க விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்டோ டிரைவர்களுக்கு உணவு மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் பல்வேறு வகையான சேவை பணிகள் ஏழை ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. விழுப்புரத்தில் சாலையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்காக உணவுப் பொருள்லாம் கொடுத்துருக்காங்க, தினமும் மதிய நேரங்களில் உணவுலாம் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய காரியங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி அடுத்தடுத்த மாவட்டங்களையும் செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்களேன், நம்மளுடைய நாகப்பட்டினத்தில் நம்மளுடைய தேசிய ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர் ரெண்டு பேர், அப்பா பையன் ரெண்டு பேருக்குமே கோவிட் பாசிட்டிவ். அப்போ
வேற ஒரு மாவட்டத்தில இருந்து நாகை மாவட்டத்துக்கு தொடர்புக்கு வராங்க. ஐயா, உங்களுடைய மாவட்டத்தில் என்னோட தந்தையாரும் அண்ணனும் இருக்காங்க, அவங்க வந்து கொரோனானால பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே நமது நாகை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் சென்று அந்த ரெண்டு உயிரும் காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே மிக முக்கிய காரணம். அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டங்க, திருவாரூர் மாவட்டத்தில் என்ன மாதிரி நல்ல காரியம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையை சுத்தம் செய்திருக்கிறார்கள். கோவிட் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சென்று அவர்களுக்கு உணவு, பழங்கள், மருத்துவ உதவிகள் வழங்கக்கூடிய உதவிகள் மற்றும் அரசு இயந்திரத்துடன் இணைந்து பல பணிகளை திருவாரூர் மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்க. இதுலேயும் ஒரு ஹைலைட் என்னன்னா, கோவிட் பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கழிவறையும் கூட நமது ஆசிரியர் பொறுப்பாளர்கள் அங்க இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க, களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் யாரெல்லாம் இங்க பாருங்களேன், இந்த தருணத்துல மன ரீதியான பாதிப்புகள் அதிகமான பேருக்கு வந்தது காரணம் என்னன்னா, வீட்டிலேயே அடைப்பட்டு இருப்பதுதான். அந்த வீட்டில் அடைபட்டு இருக்கக்கூடிய பேருக்கு, நிறைய பேருக்கு மன ரீதியான பயங்கள், கொரோனாவே இல்லாட்டியும் கூட எனக்கு கொரோனா வந்துருச்சு, ரெண்டு இருமல் வந்தா எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு பயப்படுறவங்க ஏராளமான பேர் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்காங்க. அப்போ அவர்களுக்கான கவுன்சிலிங் சென்டர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நமது தேசிய ஆசிரியர் பொறுப்பாளர்கள் மூலியமாக கொடுக்கப்பட்டுள்ளதுங்க. அதே மாதிரி கோவை மாவட்டங்க, கோவை மாவட்டம் கொங்கு பிரதேசத்துல உணவுப் பொட்டலங்கள், ஏழை எளிய மக்களுக்கு, சாலையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் தயார் செய்து அங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் பகுதியில உணவு வழங்கப்பட்டுள்ளதுங்க. குமரி மாவட்டம், தென் குமரி, குமரியில 25,000 பேருக்கு உணவு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்சினி கால்பம், கபசுர குடிநீர், மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து சேவை பணிகள், இதெல்லாம் நம்மளுடைய குமரி மாவட்டத்துல தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க, இப்பவும் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம திண்டிவனம் கல்வி மாவட்டத்துல அரிசி பருப்பு போன்ற உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வழங்கியிருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய மதுரை மாவட்டம், மதுரை மாவட்டத்துல 300 பேருக்கு ஆர்சனிக் ஆல்பம் மருந்து வழங்கப்பட்டுள்ளது, கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது முன்னாடி நின்று அவங்க அவங்களுக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும்போது மருத்துவமனையை நாடுவதற்கான கவுன்சிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பாடல் பெற்ற தலமான திருப்புவனம் அப்படிங்கிற சிவன் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் இணைந்து நமது தேசிய ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடைய குடும்பத்தார்கள் நன்றாக வாழ்வதற்காகவும் நோய் நொடியிலிருந்து விலகுவதற்காகவும் அவர்கள் அங்கே சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்ய இருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் நமது எல்லா வாட்ஸ்அப் குழுவிலையும் அது வந்திருக்கும். விருப்பப்படுறவங்க உங்க பேர் நட்சத்திரத்தை அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்கள அங்க உங்களுக்கான அர்ச்சனைகள் செஞ்சிருவாங்க. அதே மாதிரிங்க கோவிட் வாலண்டியர்ஸ் அரசாங்கத்துடன் இணைந்து கொரோனா காலத்துல அரசு இயந்திரத்துடன் இணைந்து வாலண்டியர்ஸாக விழுப்புரம் மாவட்டத்திலையும், திருவாரூர் மாவட்டத்திலையும், திண்டுக்கல் மாவட்டத்திலையும், தேனி மாவட்டத்திலையும் நிறைய ஆசிரியர்கள் உள்ள இணைஞ்சு வேலை செஞ்சிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தையும் பாராம நாடு சமூகம் என்ற சிந்தனையுடன் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துல மரம் நடுதல்ல, அதுவும் முக்கியமா தாராபுரத்துல இருக்கக்கூடிய நமது பொறுப்பாளர்கள் தாராபுர பகுதியில கிரீன் தாராபுரம் அப்படிங்கிற கான்செப்டோட பசுமையான தாராபுரத்தை உருவாக்குவதற்குரிய பணிகள்ல இந்த கோவிட் லாக்டவுன் சமயத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. உடுமலைப்பேட்டை, அங்க இருக்கக்கூடிய நமது தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இயற்கை மரம் நடுதல் மற்றும் ஆர்சினிக் ஆல்பம், கபசுர குடிநீர் இத மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் தேனி மாவட்டங்க, தேனியில நமது மாவட்ட பொறுப்பாளர்கள் சேர்ந்து இலவச உணவு வழங்குறாங்க. மதிய நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவ மடத்திலிருந்து உணவு வழங்குறாங்க. ஆர்சினிக் ஆல்பம் கம்பம் பகுதியில ஆர்சினிக் ஆல்பம், கபசுர குடிநீர் அதெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் தினசரி காலையில போய் எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தேனி தேனீக்கள் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி நமது தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அதனுடன் இணைந்து முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறாங்க. யாராவது ஒருத்தர் நம்ம பகுதியில மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும்னா நமது தேனி மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களை நீங்க நாடலாம். அவங்க சில
வழிமுறைகள்லாம் நமக்கு சொல்லுவாங்க. நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கான உணவு, மாற்றுத்திறனாளிக்கான செயற்கைக்கால், மாற்றுத்திறனாளிகளுக்கான அவங்களுடைய அந்த வண்டியில் உட்கார்ந்து போகக்கூடிய அந்த வண்டி, இந்த மாதிரி பல விஷயங்களை நமது மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்தும் மற்றும் அன்பர்கள் உதவியாளர்கள் மூலியமாக இணைந்தும் நம் தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் அங்கே அருமையான பணியை செய்து வருகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 27 நாட்கள் தொடர்ச்சியாக சுமார் ஒரு 20,000 பேருக்கு உணவு பொட்டலங்கள் மதியந்தோறும் கோவிட் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய பகுதியில் மற்றும் பேருந்து நிலையம், ரயில் வண்டி நிலையம் போன்ற பகுதியில் சாலையோரம் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. ஒரு இறந்த ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாருக்கு யாருமே வரல, பாசிட்டிவ் கோவிட் பாசிட்டிவ்னால யாரும் நெருங்கலை, உறவினர்கள் யாரும் நெருங்கலை. நம் தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நேரடியாக சென்று அந்த இறந்து போன நபருக்கான இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அவர்களுக்கான உதவிகள் அனைத்தும் செய்து நிறைவாக டெத் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எல்லா படிகளும் முன்னாடி நின்று செஞ்சோம். அந்த இறந்தவர்களுடைய மனைவிக்கும் பொண்ணுக்கும் கோவிட் பாசிட்டிவ், அந்த தருணத்தில் நம்ம இந்த களத்தில் போய் இருந்து வேலை செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ஆர்சினிக் அமிலம், ஆர்சினிக் ஆல்பம், அந்த ஆர்சினிக் ஆல்பம் மருந்தும் கபசுரடு குடிநீரும் சுமார் ஒரு 3,000 பேருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. 6 குடும்பங்களுக்கு, வெளிச்சமில்லாத குடும்பங்களுக்கு சோலார் மின்விளக்கு, அவர்களுக்காக ஒரு வீட்டுக்கு 2,500 என்று 6 குடும்பங்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் டோனர்ஸை பிடித்து அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு மரம் நடுதல் பணியிலும் நமது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஈடுபடுகிறார்கள். நிறைவா அப்புறம் நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்திலிங்க வள்ளலார் ஐங்கூட்டு மருந்து, இந்த கொரோனா காலத்துல ஆங்கில மருந்து மட்டும்தான் இல்லைங்க, நம்ம ஆங்கில மருந்தோட சேர்ந்து நம்மளுடைய பாரம்பரிய மருந்துகளான ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இதுலேயும் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. நம்ம சின்ன விஷயத்துக்கும் கூட நம்ம எப்ப பார்த்தாலும் டேப்லெட் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆயுஷ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஆயுஷ், இந்த 5 மருத்துவ முறைகள்லையும் நிறைய வகையான மருந்துகள் நம்ம உடம்புக்கு தேவையான மருந்துகள் இருக்கின்றன. ஈரோடு மாவட்டத்தில் வள்ளலார் ஐங்கூட்டு மருந்து, அத அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், நமது மாநில பொறுப்பாளர்களும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவங்களும் கூட உயிர் காப்பாற்றுவதற்கான பணிகளை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு அந்த ஐங்கூட்டு மருந்து கொடுக்கப்பட்டு அவர்கள் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அது ஈரோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசுடன் சேர்ந்து COVID-19 அலுவலகத்தில் சென்று கவுன்சிலிங் சென்டர்ஸில் நமது ஈரோடு மாவட்டத்தினுடைய தேசிய ஆசிரியர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சேவை செய்து வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய பொறுப்பாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்குங்க சேவா பாரதி அமைப்புடன் சேர்ந்து மளிகை பொருட்களை வீடு தேடி போய் நிறைய பேருக்கு மளிகை பொருட்களை கொடுத்துருக்காங்க. நம்பியூர் பகுதியில், அதே மாதிரி கோபிசெட்டிபாளையம் பகுதியிலையும் அந்த காரியங்கள் செஞ்சுருக்காங்க. அப்புறம் சென்னையில் நடந்த ஒரு சம்பவங்க, நம்ம சென்னையில் நமது மத்திய அரசாங்கமும் சேவா பாரதி அமைப்பும் சேர்ந்து ஆயுஷ் மருந்தகம், மருந்து அந்த கொரோனா பாசிட்டிவ்ல இருக்கக்கூடியவங்களுக்காக வழங்கினாங்க. அதுல நம்மளுடைய மாநில பொறுப்பாளர்கள் அங்க கலந்துகிட்டு அந்த சர்வீஸ் சென்டர்ல முழுமையாக தங்கள் பணியில ஈடுபடுத்திக்கிட்டாங்க. தர்மபுரியில நம்ம கபசுர குடிநீர், ஆர்சினிக் ஆல்பம் மருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேருக்கு மேல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உணவு அங்க வந்து தேவைப்படுபவர்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மரம் நடுதல் பணியிலையும் அங்க இருக்கக்கூடிய நமது பொறுப்பாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துல ஆர்சினிக் ஆல்பம் முழுமையாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்தை பத்தியும் உங்களுக்கு நான் பதிஞ்சேன், தாராபுரத்துலையும் உடுமலைப்பேட்டையிலையும் சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவகங்கை மாவட்டத்துல ஆர்சினிக் ஆல்பம் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அவங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சேவா பாரதி அமைப்புடன் சேர்ந்து பல பேருக்கு உணவு, மதிய உணவு, அதே மாதிரி கோவிட் சமயத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவுன்சிலிங், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிமீட்டர் போன்ற உதவிகள்லாம் அவங்க செஞ்சுட்டு வராங்க. இவ்வளவு பணிகளும் நடக்கக்கூடிய தருணத்துல அரசு மருத்துவமனைக்கும் பல மாவட்டங்கள்ல இருந்து ஆக்சிமீட்டர் வழங்கியிருக்காங்க. நமது கள்ளக்குறிச்சி மாவட்டம், நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய
பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து சுமார் ஒரு 30,000 ரூபாய் மதிப்பீட்டில் மின் விசிறி மற்றும் குப்பை தொட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிளவுஸ், ஹேண்ட் கிளவுஸ், சானிடைசர், இது போன்ற விஷயங்களை வந்து நமது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு ஆசிரியர்கள் இணைந்து வழங்கியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சமுதாயத்திற்கான பணியில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊடகங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா, ஆசிரியர்னாலே ஒண்ணுமே செய்யறதில்லை, யாருக்கும் எந்த வகையிலும் உதவிகரமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. ஆனா பாருங்களேன், இப்ப நான் வாசிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் விட்டு போன விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த தேசிய கல்விக் கொள்கைக்காக ஒவ்வொரு வீட்டையும் போய் அணைக்கி கையெழுத்து வாங்கினதாகட்டும், அப்புறம் நம்மளுடைய வேற வேற இங்க பாருங்களேன், அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்னொரு காரியமும் செஞ்சிருக்காங்க. அதாவது பழமையான திருக்கோயில் புனரமைத்தல் பணிகள்ல தேசிய ஆசிரியர் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் நிறைய பேர் கலந்துகிட்டு புனரமைப்பு காரியத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இவ்வளவு விஷயங்களும் நம்ம செஞ்சிருக்கோம். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா, தோராயமாக ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த கோவிட் சமயத்துல நாமோ மக்களுக்கு நேரடியாக உதவிகள் செய்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்மளால செய்ய முடியுதுன்னா, எதிர்காலத்துல நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முழுமையாக திறம்பட எடுத்து செய்யக்கூடிய ஆசிரியர் சங்கமாக நாம் மாறுவோம். நான் முன்பே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிங்க, நம்மளுடைய காரியசாலாவா இருக்கக்கூடிய பள்ளிகள், இந்த பள்ளிகளுடைய வளர்ச்சிக்காக நம்ம பாடுபடும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு போஸ்டிங் கிடைச்சு நம்ம எல்லாருமே இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா, நம்ம வேலை செய்யற பள்ளிக்கூடம் தாங்க நமக்கு தாய்மடி போல. அந்த பள்ளிக்கூடங்கள்ல நல்லதொரு வளர்ச்சியை நாளும் காண்பதற்காக நாம் அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும். நம் தேசிய ஆசிரியர் சங்கத்தை நமது ஆசிரியர்கள் மத்தியில நாம் கொண்டு போவதற்காக நாம் செய்யக்கூடிய பணிகளே அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கும். ஒரு தாய் என்ன செய்யறாங்க, தன் குழந்தை என்னைக்குமே நம்மளை விட்டு விலக்கி வைக்கவே மாட்டாங்க. எந்த குழந்தை சேட்டை பண்ணாலும் அந்த சேட்டை பண்ற குழந்தையும் அரவணைச்சு கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய ஆசிரியர் நண்பர்கள், எதிர்கருத்து மாற்று கருத்து இருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்களிடம் வீண் விவாதங்களை விட்டுடலாம். வீண் விவாதங்களை விட்டுட்டு நம் செயலால் அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அவர்களை வெல்லலாம். அதுதான் ரொம்ப அவசியம். நம்மளுடைய ஆசிரியர் உறுப்பினர் எண்ணிக்கையை சேர்ப்பதற்காக எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேலையில சில சில மாற்றங்கள் நாம் செய்யணும். என்ன, நாம் செய்யக்கூடிய செயலின் மூலியமாக அவர்களை நம் பால் இருக்க வேண்டும். அன்பாக பரஸ்பரமாக பேசுவதன் வண்ணமாக அது நடக்கும். அதுபோல அவருடைய தேவையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூர்த்தி செய்யணும். நியாயமான தேவைகள் எது இருந்தாலும் அதை நாம கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும். இன்னைக்கு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்கு மீண்டும் வரும் பொழுது விஜய் சார், ஹலோ விஜய் சார், குகன் சார், விஜய் என்னாச்சுங்க? விஜய் சார் பேச்சு நின்றுச்சே, கேக்கலையே. ஃபோன் வந்துருச்சு போல தெரியுது. விஜய் விஜய் பேசுங்க. ஆக அந்த அமிக்கபிலிட்டி, இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்துறோம், அந்த அமிக்கபிலிட்டின்னு சொல்றோம். நம்மளுடைய நாம செய்யக்கூடிய பணியில இந்த அமிக்கபிலிட்டி தான் ரொம்ப அவசியம். நாம் வீணாக விவாதம் செய்வதை தவிர்த்து விட்டு நம்மளுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மத்தியில் புகுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விட நாம் செய்யக்கூடிய செயல்களிலேயே நம்மளை நோக்கி அனைவரும் வருவார்கள்.
இது ஒரு குழந்தை. தேசிய ஆசிரியர் சங்கம் என்பது ஒரு குழந்தை. அந்த குழந்தைங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னைக்கு பாலகன்கிற இடத்துக்கு போயாச்சு. ஏன்னா 2010 18 உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு, நமக்கு முன்னாடி எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன, ஆசிரியர் சங்கங்கள் எத்தனையோ பேரு பெரிய பெரிய அளவுல ஆழமரமாக விருட்சமாக உருவாகி இருக்கின்றது. அதற்கு வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பானது அந்த குழந்தையான அந்த ஸ்தானத்திலிருந்து இன்று பாலகனை நோக்கி சென்று விட்டது. அடுத்து இது இளைஞனாக மாறும். அந்த தருணத்திலே நம்மளை நோக்கி வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாம் தாயுலத்துடன் நம்முடன் இணைக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். நாம் எவ்வளவுதான் பேசினாலும் நாம் செய்யக்கூடிய களப்பணிகள் தான் நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய சித்தாந்தத்திற்கான ஒரு மாபெரும் அடையாளமாக இருக்கின்றன. ஆகவே நாம் செய்யக்கூடிய இந்த சேவை பணிகள் ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல நாம் செய்யக்கூடிய இந்த பணிகளை நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் மாவட்ட கல்வி அலுவலருக்கும் நம் பள்ளியில் நம்மளுடைய தலைமை ஆசிரியருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இப்படிலாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும். அந்த இணைவு தாங்க, அந்த அமிக்கபிலிட்டியை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் வச்சுங்களேன், ஒரு மாபெரும் வெற்றியை நம்ம அடைவோம். இது ஒரு ஆலமரம் போல ஒரு விருட்சமாக உருவாகக்கூடியதுதான் நமது தேசிய ஆசிரியர் சங்கங்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் கல்வி முறையில நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த தேசிய கல்விக் கொள்கையானது இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு அம்சமாக இருக்கின்றது. நம்ம அதை நோக்கி நம்ம எல்லாருமே அடுத்து பிரயாணிக்க இருக்கின்றோம். அந்த தருணத்துல அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்மளுடைய அனைத்து ஆசிரியருக்கும் எடுத்து செல்வதற்கான பணிகளிலையும் நம் தேசிய ஆசிரியர் சங்கம் ஈடுபட இருக்கின்றது. ஒரு கூடித்தான் நாம் தேரை இழுக்க முடியும். அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த சேவை பணிகள் எப்படி நமக்கு எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கின்றதோ, அதே போல இனி வரக்கூடிய காலங்களில் நாம் செய்யக்கூடிய அரும்பணிகள் நமக்கு ஒரு உதாரணமாகவும் மற்றவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போலவும் இருக்கக்கூடிய உதாரணமாக இருக்கும். அன்பான ஆசிரியர்களே, இன்னைக்கு வேலை வாய்ப்பு நம்ம இந்த வேலையில் இல்லை அப்படின்னா நம்ம வேற ஏதாவது வேலைக்கு போனோம்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம குடும்பத்துல பொருளாதார ரீதியாக. வெறும் சம்பளத்துக்கு மட்டுமே அப்படிங்கிறது மற்ற பணிகள்ல இருக்குதுங்க, ஆனா நம்மளது அப்படி கிடையாதுங்க. நம்மளது தர்ம காரியங்க. இது மாதிரி ஒரு உயர்ந்த பணி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இத நாம் பணியாக பார்ப்பதை விட இது நம்மளுடைய கடமையாக பார்க்கணுங்க. அதுதான் ரொம்ப அவசியம். சில பேர் ஏதோ செய்யக்கூடிய தவறால ஒட்டுமொத்த ஆசிரியர் சங்கத்துக்கு சமூகத்திற்கும் ஒரு பெரிய கலங்கங்கள் ஏற்படுது. அப்படிப்பட்ட சூழல் ஏற்படாமல் நல்லதொரு பாதையிலே நமது சமூகத்தை அடைத்து செல்லக்கூடிய ஒரு பணியை நாம் தேசிய ஆசிரியர் சங்கம் இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றது. இனி வரக்கூடிய காலங்களிலும் அதை செய்யும். இப்போ நாம ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம செஞ்சுட்டு வரோங்க. எல்லாருமே அது கண்டிப்பா தங்களுடைய பங்கீடுகளும் வேணும். சேவா பாரதி அமைப்புங்க. இந்த சேவா பாரதி அமைப்பு நாடு தழுவிய ஒரு மாபெரும் அமைப்புங்க. இந்த நாடு தழுவிய இந்த மாபெரும் அமைப்பு மூலியமாக இன்னைக்கு கோவிட் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய மக்களுக்காக 200 பெட்டட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில அவங்க உருவாக்கியிருக்காங்க. மேலும் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் மதிய உணவு, ஆர்சினி கால்பம் வழங்குதல், கபசுர குடிநீர் வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகளை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட அமைப்பிற்கு அனைத்து தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் தங்களால் என்ற நிதி உதவியையும் அவசியம் வழங்க வேண்டும். நமது நிதியின் மூலியமாக அந்த காரியமானது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சேவா பாரதி அமைப்பு மூலியமாக கடந்த COVID-19 அந்த தருணத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் நபர்களுக்கு பல்வேறு வகையான சேவை பணிகளை அவர்கள் செய்துள்ளார்கள். தற்சமயமும் அது போலத்தான், தற்சமயமும் இந்த 2021 வருடத்திலும் அதே போன்ற சேவை பணிகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் சேவா பாரதி அமைப்பு மூலியமாக. சமீபத்துல அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு பொறுப்பாளருடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது, யாரும் உறவினர்கள் கூட வராம, கடைசி வரைக்கும் உறவினர்கள் கூட வராம இறுதி சடங்கு எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்காங்க. தைரியமாக களத்தில் இறங்கி பல ஆசிரியர்கள், நமது தேசிய ஆசிரியர் சங்கத்தை சார்ந்த பல ஆசிரியர்கள் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. இறுதிச் சடங்குல போய் நின்று அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே செஞ்சிருக்காங்க. நான் ஏன் பேர் குறிப்பிடல அப்படின்னு சொன்னா அது ஒருத்தரை மிகைப்படுத்தி இன்னொருத்தரை சொல்லாம இருக்கும்.
அதனால எல்லாருக்கும் நான் பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பு அப்படிதான் சொல்லியிருக்கேன். தவிர யாருமே பேர் குறிப்பிட மாட்டேன். அப்போ இத்தனை காரியங்களும் நம்மால் ஏன் செய்ய முடிகிறது என்றால், நம்மளுடைய அந்த ஆன்ம சக்தி நம் மனசில், இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அதுதான் நம் எல்லாருக்குள் இருக்கக்கூடிய இந்த தாரக மந்திரம். ஒரு சுயநலப்போக்கான சமூகமாக இந்த ஆசிரியர் சமூகம் இல்லை என்பதை பறைசாற்றும் வண்ணமாக நம் தேசிய ஆசிரியர் சங்கம் உருவெடுத்துள்ளது. ஆரம்பத்தில் கூறிய அதே வார்த்தைகளை நான் மீண்டும் கூற விரும்புகிறேன். தேசத்திற்கான கல்வி, கல்விக்கான ஆசிரியர், ஆசிரியருக்கான சமுதாயம், இப்படிப்பட்ட ஒரு நற்சிந்தனையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது தேசிய ஆசிரியர் சங்கம் இனி வரும் காலங்களில் பல்வேறு மைல்கல்களை அடைந்து மாபெரும் வெற்றிகளை அடையக்கூடிய சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நிறைவாக நான் உங்களிடம் பதிய வேண்டியது என்னவென்றால், நாம் பணி செய்யக்கூடிய பள்ளியை பற்றிய சிந்தனை நம் அனைவருக்கும் தேவை. இந்த அரசு பணியிலிருந்து நாம் ரிட்டையர் ஆன பிறகு அந்த அரசு பணி காக்கப்பட வேண்டும். அடுத்த ஒரு குடும்பத்திற்கு சேர்ந்த ஒரு இளைஞன் மீண்டும் அந்த அரசு பணியில் அமர வேண்டும் என்றால், நாம் பணி செய்யக்கூடிய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபீடர் என்று சொல்வார்களே, அந்த ஃபீடர் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் நம் பள்ளிக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இன்று மாணவர்கள் எதிர்பார்ப்பது பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குதான்னு எதிர்பார்க்கிறாங்க. மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களும் எதிர்பார்க்கிறாங்க. அதை நாம் கொடுப்பதற்கான முயற்சிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். தவறா நினைக்க வேண்டாம், சில பள்ளிக்கூடங்கள்ல இன்றும் கூட கழிவறையும் கூட இல்லாமலாம் இருக்கு. மனவேதனையா இருக்கு. இருந்தாலும் கூட அது பிரயோஜனத்துல பயன்பாட்டில் இல்லாம இருக்கு. அதே மாதிரி குடிநீர் வசதி இல்லாமையும் இருக்குது. அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம பள்ளியை நோக்கி மாணவர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகங்கள் இருக்கின்றன. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம், 70 மாணவர்கள் தாங்க படிச்சாங்க. இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல 450 மாணவர்கள் படிக்கிறாங்க. 5 தொடர் முயற்சி, அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் அங்கே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து அந்த பள்ளியை இன்று ஒரு ரோல் மாடல் ஸ்கூலாக மாற்றியிருக்கிறார்கள். 60 பிள்ளைகள் படித்த இடத்தில் இன்று 450 பிள்ளைகள் படிக்கின்றன. போஸ்டிங் அதிகமாக கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆசிரியர்களும் மகிழ்ச்சிகரமா இருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? அங்க பணி செய்யக்கூடிய தலைமை ஆசிரியர் மட்டுமா பொறுப்பு? கிடையாது. அங்க பணி செய்யக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களும் தான் காரணம். இதுதாங்க நம்மளோட தேசிய ஆசிரியர் சங்கம் வலியுறுத்துது. நான் முதலையே சொன்ன மாதிரி, பல லட்சங்களை கொடுத்து நம் பிள்ளைகளை படிப்பதற்காக நம்மளுடைய கல்வியை வியாபாரமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல, கல்வியை சேவை மூலமாக கொடுக்கக்கூடிய அரசு பள்ளிகள் வளர்ந்தாலே மாற்றங்களை தர முடியும். ஆகவே எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க அனைவரும் நமது தேசிய ஆசிரியர் சங்கத்தில் இணைந்து நாடு நன்றாக இருப்பதற்காகவும் இந்த சமூகம் நல்லதொரு பாதையில் செல்வதற்காகவும் அனைவரையும் இருந்து பாடுபடும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நிறைவாக நன்றியுரை வழங்க மாநில இணை செயலாளர் திரு ராகவன் ஐயா அவர்களே வருக. அனைவருக்கும் வணக்கம். மாநில பொறுப்பாளர், மாவட்ட தலைவர், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த சேவை நமக்கு தேவை என்ற தலைப்பிலே நம்முடைய ஆசிரியர் இனத்தை நம்ம மேம்படுத்துவதற்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நமது அமைப்பு வளர்வதற்கும் இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக சேவையாக இந்த நேரத்தில் நல்ல கருத்துக்களை சேவையின் அடிப்படையில் செய்து முடித்த அந்த தன்மையில் அவர் பேசிய அந்த உரை மிகவும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்தது. நாமும் நமது பகுதியில் இந்த சேவையை நாம் துணிந்து செய்வோம். அருகிலுள்ள ஆசிரியர் பெருமக்களை அன்போடு பேசுவோம். கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றனர். இந்த காலகட்டத்தை நாம் மாற்றுவோம். அருகிலுள்ள நண்பர்களோடு தினமும் ஒரு 2 ஆசிரியர்களோடு பேசி அளவலாவோம், நம்பிக்கையை ஏற்படுத்துவோம். அருகில் உள்ள நபர்களுக்கும் நாம் நம்பிக்கை ஏற்படுத்துவோம் என்று கூறி ஐயா விஜய் அவர்களுக்கு எங்களது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.